ஒரு நாள் காட்ல காலங்காத்தால ராஜா சிங்கம் தன்னோட குகையை விட்டு வெளியே வந்தபோது அப்ப அது ஒரு சாது பாபாவ தன்னோட குகைக்கு வெளியில ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தத பார்த்துச்சு. இவருக்கு இவ்வளவு தைரியமா? இவரே எனக்கு உணவாகிறதுக்காக இங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரியான முட்டாள். இப்ப இவரு எனக்கு உணவாகிறத யாரும் தடுக்கவே முடியாது. சிங்கம் சிரிக்கிறத கேட்டுட்டு சாது பாபா கண்ண திறந்து பார்த்தாரு. ராஜா சிங்கம் தன்னை நோக்கி வர்றத பார்த்து அவர் எழுந்து நின்னு கைய கூப்பி என்ன சொன்னாருன்னா, ராஜா சிங்கமே, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறது எனக்கு சரியா படல. அதனாலதான் நான் உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? நான் இந்த இடத்துல சமாதியில உட்கார போறேன், சக்திகளையும் பெற போறேன். எனக்கு உங்களோட அனுமதி மட்டும் வேணும் சிங்கராஜாவே. நீங்க எனக்கு இந்த இடத்துல உட்காரத்துக்கான அனுமதியை மட்டும் கொடுங்க. ஆனா இந்த இடத்துல எதுக்கு? ஏன், என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? நான் இன்னைக்கு உங்களை சாப்பிட போறேன், அதுக்கப்புறம் எப்படி நீங்க இங்க சமாதியா? நான் சொல்றத கவனமா கேளுங்க சிங்கராஜாவே. இந்த சக்திய பெறறதுக்கு எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்னால உங்களுக்கு பறக்கிறதுக்கான சக்திய கொடுக்க முடியும். நீங்க மட்டும் ஒரு அற்புதமான சிங்கமா மாற முடியும். பறக்க போறீங்க, அதாவது பறக்கிற சிங்கமா? அப்படியா? அது அப்படியா? இதுதான் விஷயமா? ஒருவேளை இந்த காட்டுல வேற எங்கேயாவது போனா மத்த மிருகங்கள் என்ன ரொம்பவே தொந்தரவு பண்ணும். ஆனா உங்களோட அனுமதியோட நான் இங்க இருந்தேன்னா வேற யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும், மத்த மிருகங்கள் எல்லாமே உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்க சொன்னது சரிதான். அது சரி, என்ன பறக்க வைக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குமா? ஆமா மகாராஜா, எனக்கு உங்களோட துணை இருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு உணவு எந்த வகையில வேணாலும் கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு யாராலையும் சக்திய கொடுக்க முடியாது மகாராஜா. சாது பாபா சொன்னது சிங்கத்துக்கு சரின்னு பட்டுச்சு. சிங்கம் அந்த பாபாவுக்கு ராத்திரி பகலன்னு சேவை செஞ்சுச்சு. அவருக்கு பக்கத்துல எந்த மிருகத்தையும் வரவிடல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாபா கண்ணை திறந்ததும் அவருக்கு நிறைய சக்திகள் கிடைச்சது. அவர் சிங்கத்தை ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்புறம் சிங்கம் பறக்கிற சிங்கமா மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு காட்டுல இருக்கிற மத்த மிருகங்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பெரிய முயலோட கதை. பதலாபூருங்கிற பேர் கொண்ட ஒரு நகரத்துல பைத்தியம் பிண்டுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தன்னோட அப்பா அம்மா கூட இருந்தான். அவனை எதுக்காக பைத்தியம்னு கூப்பிடுவாங்கன்னா, அவன் தினமும் ஏதாவது ஒரு செடி அப்புறம் இலைய கொண்டு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இப்படிதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அந்த மிக்சரை அவன் நண்பன் கிட்ட கொடுத்தான். அவனுடைய நண்பன் மறுநாள் பயங்கரமா கருப்பாயிட்டான். அப்பதான் அவங்க அம்மா பைத்தியம் பிண்டுவோட வீட்டுக்கு வந்து அவனோட அம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க பிண்டுவோட அம்மா, உங்க பைத்தியம் பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அவன் சகப்பா இருந்த என் பையனை கருப்பா ஆக்கிட்டான். கூப்பிடுங்க உங்க பைத்தியம் பிண்டுவ. ஏய் பைத்தியம் பிண்டு, வெளியில வா பாரு இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. சீக்கிரமா இவன் மறுபடியும் சிகப்பாகிற மாதிரி ஏதாவது மாத்திரை கொடு. அம்மா, இதுக்கான மாத்திரை எதுவும் என்கிட்ட இல்ல. என்னங்க கேட்டீங்களா? உங்க பைத்திய பிள்ளைய நீங்களே சமாளிங்க. ஏன்னா ஏதாவது மாத்திரைய கண்டுபிடிச்சு நம்ம ரெண்டு பேரையும் இவன் கொல்ல போறான். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்னோட பையன் பிண்டு ஒரு நாள் சயின்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்க போறான். அப்பா அப்படி சொன்னதும் பிண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றத விடவே இல்ல. மறுபடியும் அவன் காட்டுக்கு போய் சில செடிங்க இலைங்க அப்புறம் கல்லை எடுத்துட்டு வந்தான். ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சான். அத குடிக்கிறதுனால யாரா இருந்தாலும் பெரிய உருவம் கொண்ட ஆளா மாறுவாங்க. அப்பா இங்க பாருங்க, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இந்த மருந்து ஒவ்வொருத்தரையும் ஜாயிண்ட் மாதிரி பெரிய ஆளா மாத்திடும். அடேங்கப்பா, இது எப்படிப்பட்ட மருந்துடா? சரி சரி, அத பத்திரமா எடுத்து வை. ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா போலீஸ் நம்மள புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அப்பா அப்படி சொன்னதும் பிண்டுவுக்கு வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் அவன் காட்டுல இருந்து ஒரு முயலை கொண்டு வந்து அந்த மருந்த டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு அந்த முயலுக்கு கொடுத்துட்டான்.
அப்புறம் அவன் போய் தூங்கிட்டான். காலையில எழுந்ததும் ஒரு பெரிய ஜாயிண்ட் முயல் அவன் வீட்டுக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவன் போய் அதை எழுப்புனான். முயல் எழுந்ததும் கிராமத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் எல்லா பொருளையும் உடைச்சு போட்டுச்சு. அதுக்கு ரொம்ப பசி எடுத்ததால காய்கறி மண்டிக்கு போய் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த முயல் வயல் பக்கமா போய் வாழை மரத்துல இருந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் எல்லாரும் அந்த மிகப்பெரிய முயலை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் தலைவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்பதான் தலைவர் பிண்டுவை கூப்பிட்டு, என்னப்பா பைத்தியம் பிண்டு, நீ உடனே அந்த மிகப்பெரிய முயல ஏதாவது ஒண்ணு பண்ணு, இல்லனா நான் உன்னை போலீஸுக்கு பிடிச்சு கொடுத்துருவேன். உடனே பிண்டு அனிமல் வெல்ஃபேர் ஆட்களை வர சொல்லி அவங்களுக்கு அந்த ஜெயிண்ட் முயலை காட்டின. உடனே அந்த முயலுக்கு மயக்கம் அடைற ஒரு ஊசிய போட்டு ஒரு கன்னு மூலமா அதை ஷூட் பண்ணாங்க. உடனே அது மயங்கி விழுந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அத ஒரு பெரிய ட்ரக்ல தூக்கி வச்சாங்க. அத ஜூக்கு கொண்டு போனாங்க. இந்த மாதிரி பைத்தியம் பிண்டு மொத்த கிராமத்து ஜனங்களையும் அந்த ஜெயிண்ட் முயல் கிட்ட இருந்து காப்பாத்திட்டான். சிங்கம் வாயின் துர்நாற்றம். ஒரு காட்டுல ராஜா சிங்கம் தன்னோட மனைவி கூட இருந்துச்சு. ஒரு நாள் பெண் சிங்கம் ராஜா சிங்கம் கிட்ட சொல்லிச்சு, ஓ உங்க வாயில இருந்து எவ்வளவு மோசமான துர்நாற்றம் வருது. சிங்கம் அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்சது. அப்புறம் அதோட மந்திரிய கூப்பிட்டுச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரா எல்லார்கிட்டயும் கேட்டுச்சு. எல்லாருக்கும் முன்னாடி ராஜா ஆட்ட கூப்பிட்டு என்ன கேட்டாருன்னா, ஆமா டே, என் வாயில இருந்து துர்நாற்றம் வீசுதா. ஆடும் அதுக்கு பதில் சொல்லிச்சு, மகாராஜா உண்மையை சொல்லணும்னா ஆமா உங்க வாயில இருந்து ரொம்ப மோசமான துர்நாற்றம் வீசுது. சிங்கம் ஆடு சொன்னதை கேட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சு. உடனே அது ஆட்டு மேல பாஞ்சி அதை கொன்னு சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் ராஜா சிங்கம் ஓனாய கூப்பிட்டு அது கிட்டயும் அதே கேள்விய கேட்டுச்சு. ஓனாய் அந்த ஆட்டுக்கு நடந்தத கவனமா பாத்துச்சு. மகாராஜா உங்க வாயில இருந்து ரொம்ப நல்ல வாசனை வருது, அப்படியே பூக்கள் மாதிரி மதுரமா, அப்புறம் அழகான வாசனை. ராஜா ஓனாய் சொன்னதை கேட்டு கோவப்பட்டு என்ன சொல்லிச்சுன்னா, நீ பொய் சொல்ற. சிங்கம் அந்த ஓனாயையும் கொன்னுடுச்சு. அடுத்தது நரி. அந்த நரிக்கு அந்த ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நரி ரொம்ப நிதானமா யோசிச்சது. ஒருவேளை ராஜா தன்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு. நரி அங்கு அழைக்கப்பட்டுச்சு. அந்த சிங்கம் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டுச்சு. சொல்லு நரி, என்னோட வாயிலிருந்து துர்நாற்றம் வீசுதா. மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதனால உங்களுடைய இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அதாவது உங்க வாயில எந்த மாதிரியான துர்நாற்றம் வருதுன்னு சொல்ல முடியாது. ராஜா நரி சொன்னதை கேட்டு அந்த நரிய திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுச்சு. அந்த நரி தன்னோட தந்திரத்தால தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. நல்ல வேலை தப்பிச்சிட்ட. அப்படி இல்லைன்னா அந்த ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் ஏற்பட்ட நிலைமை தான் எனக்கும் வந்திருக்கும். ஆனா இந்த ராஜாவுக்கு என்னதான் தேவை, அவரோட வாயில ரொம்ப மோசமான துர்நாற்றம் வருதே. ஆனா நான் எப்படியோ அவர்கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன், அதுவும் என்னுடைய தந்திரத்தால. தன்னோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டே நரி திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்து நிம்மதியா தூங்கிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுல்தான்பூருங்கிற ஒரு நகரத்தோட ஜனங்க அங்க எலுங்கு தொல்லை அதிகமா இருந்த காரணத்தால ரொம்ப கவலையா இருந்தாங்க. எலுங்கு விவசாயியோட வயல் எல்லாத்தையும் நாசம் பண்ணிச்சு. அதுங்க போய் புது புது பயிர்களை கொஞ்ச நாள்லயே நாசம் பண்ணும். சில விவசாயிங்க போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட புகார் பண்ணாங்க. அப்பதான் ஒரு நாள் சுல்புலுங்கிற எலி பிடிக்கிற ஒருத்தன் சுல்தான்பூருக்கு வந்தான். எலி பிடிக்கிறவன், எலி பிடிக்கிறவன், நான் எலிங்களை பிடிப்பேன். எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதுங்க எத்தனை இருந்தாலும் சரி, எலிங்களை பிடிப்பேன். அத கேட்டதும் தலைவர் கிரீஷ் அவனை கூப்பிட்டு அவன் கிட்ட என்ன சொன்னார்னா, இத பார் சொல்புல் பாண்டி, எங்க கிராமத்துல எலிங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒருவேளை நீ அதுங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டன்னா நான் உனக்கு ஒரு எலிக்கு 50 ரூபாய் கொடுக்கறேன். ஒரு எலிக்கு 50 ரூபாவா? சரிங்க சார், எனக்கு வெறும் 2 நாள் கொடுங்க, நான் எல்லா எலியையும் பிடிச்சிடுறேன். அப்படி சொல்லிட்டு வெறும் 2 நாள்ல சுல்புல் எல்லா எலிங்களையும் பிடிச்சிட்டான்.
மொத்தமா சேர்த்து 1000 எலிகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி கிரீஷ் கிட்ட கொண்டு வந்தான். அப்பதான் தலைவர், அட பரவாயில்லையே சுல்புல் பாண்டி, ரொம்ப நல்ல வேலை செஞ்சப்பா, இந்தா உன்னோட 50000 ரூபாய் பணம். இப்போ நீ இந்த எலிங்களை எங்கயாவது தூரமா கொண்டு போய் கொன்னுடு, சரியா? கிரீஷ் சொன்னத கேட்டு சுல்புல் பாண்டி யோசிக்க ஆரம்பிச்சான். ஹே எலிங்களே, நான் உங்களை எப்படி கொல்ல முடியும்? நான் உங்களால தானே 50000 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சது. உங்களை நான் எங்கயாவது தூரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நிம்மதியா சாப்பிடுங்க, வாழுங்க. அப்படி யோசிச்சுட்டு சுல்புல் எல்லா எலிங்களையும் கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அத அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு பார்த்துட்டான். அவன் வந்து தலைவர் கிரீஷ் கிட்ட சொல்லிட்டான். அப்பதான் தலைவரும் கிராமத்து ஜனங்களும் சுல்புல் பாண்டையோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அவனை புடிச்சி பயங்கரமா அடிச்சாங்க. சுல்புல் சொன்னதை எதையுமே அவங்க கேட்டுக்கல. அவனோட வீட்டையும் அவங்க உடைச்சிட்டாங்க. இப்போ சுல்புல் இருக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்ல. அப்பதான் சுல்புல் பாண்டே அழுதுகிட்டே, அட கடவுளே, நீ எதுக்காக என்ன இப்படி பண்ண? நான் அந்த எலிங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். ஆனா எல்லாமே எனக்கு எதிரா திரும்பிச்சு. இப்போ எனக்கு தங்கறதுக்கு கூட ஒரு வீடும் கிடையாது. அப்பதான் எலிங்களோட கடவுள் ஒரு எலியோட ரூபத்துல தோன்றி இப்படி சொன்னாரு, கவலைப்படாத சுல்புல், நான் உனக்கு ஒரு பெரிய எலியோட வடிவத்துல உனக்கு நான் தங்க வீட கொடுக்கறேன். அதுலயே நீ இரு. அந்த எலியோட வாயில இருந்து உனக்கு எப்ப வேணுமோ தங்க நாணயங்கள் கிடைக்கும். அத வச்சு நீ சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் உடனே ஒரு பெரிய எலி வடிவத்துல இருக்கிற தங்க வீடு வந்துருச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் சுல்புல் அது பக்கத்துல போன உடனே தங்க நாணயம் அது வாயில இருந்து வெளியே வந்துச்சு. அந்த தங்க நாணயத்தை அந்த கிராமத்து ஜனங்களுக்கே பகிர்ந்து கொடுத்து அவனோட வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான்.